ஓகே, இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு 5 வெப்சைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 வெப்சைட்ஸையும் நீங்கள் உங்கள் மொபைல், லேப்டாப், பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் டாப் ஆர்டரில் பார்க்க போகிறோம். 5வதாக பார்க்க போகிற வெப்சைட் REMOVE.BG அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட் மூலிமா நம்ம ஃபோட்டோஸில் இருக்க பேக்ரவுண்டை ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலிமா நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். REMOVE.BG அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு பிறகு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ காட்டும். அந்த ப்ரிவியூ ஓகேவாக இருந்தது அப்படின்னா கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனால் அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, 4வதாக பார்க்க போகிற வெப்சைட் Alternative 2 அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப் ரிலேட்டடான அப்ளிகேஷன் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். Alternative 2 அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு மேலே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனோட ரிலேட்டடான அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதனோட நேமை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்போட ரிலேட்டட் அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அதனோட லிஸ்ட் எல்லாமே கீழே காட்டிடும். ஸோ இந்த வெப்சைட் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே இருக்க இன்னொரு அப்ளிகேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, 3வதாக பார்க்க போகிற வெப்சைட் ரெசியூம் மேக்கர் அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் மூலிமா இனோவேட்டிவான ரெசியூம்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் டிசைன் மை ரெசியூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த பேஜ் கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபோட்டோவையும் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு ப்ரிவியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். அதன் பிறகு உங்களுக்கு அந்த ப்ரிவியூ ஓகேவாக இருந்ததுன்னா பக்கத்தில் வந்து டவுன்லோட் PDF அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெசியூம் வந்து PDF ஃபார்மெட்டில் உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லை உங்கள் மொபைலில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, 2வது வெப்சைட் 10 minutes mail அப்படின்ற வெப்சைட். நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்லையோ சைன் அப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் இல்லை அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு தேவையில்லாத மெயில்ஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த வெப்சைட் மூலிமா நமக்கு ஒரு டெம்பரவரியான மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும், அதுவும் 10 நிமிஷத்துக்கு. அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடி மூலிமா நம்ம வந்து சைன் அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாமே நம்மளால் தவிர்த்துக்க முடியும். 10 minutes mail அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட டெம்பரவரி மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க, அதற்கு பக்கத்துலேயே ஒரு டைமிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மெயில் ஐடி வந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி வேறு ஏதோ தேவையில்லாத வெப்சைட்டில் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. அப்படி சைன் அப் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து ஒரு கோடு வரும், அந்த கோடை வந்து இந்த வெப்சைட்டில் கீழே மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் காட்டியிருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு தேவையில்லாத வெப்சைட்டில் உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி டெம்பரவரி மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் வெப்சைட் ஃபைல் பீஸா அப்படின்ற வெப்சைட். நம்ம ஏதோ ஒரு ஃபைலை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் இட் மாதிரியான அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த வெப்சைட் மூலமா நம்ம ஃபைலை ரொம்பவே வித்தியாசமான முறையில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். பீஸா ஃபைல் அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பீஸா மாதிரியே ஒரு லோகோ இருக்கும், அதற்கு கீழேயே செலக்டிய ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபைலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து ஒரு லிங்க் கிரியேட் ஆகும், அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணார் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதில் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணார் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபைலை சென்ட் பண்ணிங்களோ அவர் வந்து ஈஸியாக அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே செக்யூராக வந்து ஒரு ஃபைலை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த 5 வெப்சைட்ல உங்களுக்கு எந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.